Panda, 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 panda. I got broads in Atlanta. Since you thought me in the family. Credit cards in the scammers. Getting the list. ஹலோ கைஸ், வெல்கம் டு டீம் டெவில் அஃபிஷியல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே ஒரு சோகமான விஷயம் தான் எனக்குன்னு கூட சொல்லலாம், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஆப் எல்லாத்துக்குமே தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல் நம்ம எல்லாத்தையும் சுருட்டுறவனுங்க அடுத்தவனுங்க, பட் நம்ம ஐடியும் சுருட்டிட்டான்னு நினைக்கும் போது தான் எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. எப்படி ஐடி பாஸ்வேர்டை கொடுத்துடான்னு சொல்லிட்டு எல்லாருமே என் மேலே ரொம்ப கோவப்பட்டாங்க. எல்லாத்தையும் நான் சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் கிறுக்குத்தனமாக போய் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து மாட்டேன். சரி, ஓகே, அந்த வீடியோ இப்போ நம்ம உள்ளே பார்ப்போம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. எப்பயும் போல் சொல்கிறதான், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோ பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தயவுசெய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, எப்படி ஐடி ஹேக்கர்ஸ் ஏமாத்துறாங்க, தென் எப்படி ஏமாறலாம், தென் எப்படி ஏமாத்துறவனை கண்டுபிடிக்கலாம், அப்படிங்கிற மூணு விஷயத்தையும் பார்ப்போம். ஓகேவா, இதுக்கு மேலே ஐடி சேல் பண்ணுறவங்க தயவு செய்து சேல் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். அதுக்கும் இந்த வீடியோவில் சொல்யூஷன் இருக்குது. ஓகேவா, நம்மளோட ஐடி எப்படி ஹேக் பண்ணப்பட்டது என்ன அப்படின்னு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா, நான் ஐடி ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எதுக்காக ஷேர் பண்ணுறீங்கன்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட பர்சனல் இஷ்யூலாம் சொல்லி அடுத்தவங்ககிட்ட நம்ம சிம்பத்தி கிரியேட் பண்ணணும், நம்ம நல்லாவே நிரூபிக்கணும் அப்படிங்கிற அவசியம் நமக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் கேஷுவலாக சும்மா தான் ப்ரோ ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு எல்லாத்துலேயுமே நான் சொல்லிட்டேன். ஓகேவா, நம்மளோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் நான் ஐடி ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப்பில் கொடுத்தேன். நான் ஐடி ஷேர் பண்ணிட்டு அந்த குரூப்பில் போயிட்டு நான் இருந்துட்டு மெசேஜ் பண்ண ஐடி சேல் பண்ணணும் அப்படின்ட்டு டேரெக்டாக காலே பண்ணிவிட்டு அவர் கடுப்பாயிட்டார் போல். நம்மளை பார்த்தீங்கன்னா, சும்மா தான் சொல்கிறோம் போல, 71 லெவல் ஐடி வச்சிருக்காப்புல, ஏதோ எங்கே ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வந்தார் அப்படின்னு நினச்சிட்டு குரூப்பில் போட்டிருந்தாங்க. குரூப்பில் போட்டு இந்த குட்டி பையன் பாருங்கள், சும்மா ஐடி சேல் பண்ணி சொல்லிட்டு போட்டிருக்கான், இவனை ஃபோன் பண்ணி கலாயுங்க அப்படின்ட்டாங்க. நமக்கும் பார்த்தீங்கன்னா, நானும் பயந்து இடம் இப்படிலாம் சொல்கிறாங்க, நம்மளை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்க, நம்ம வேறு ஒரிஜினல் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-6 கால் வந்தது. நானும் இது பண்ணல, எல்லா காலுக்கும் ரெஸ்பெக்ட் பண்ணி இப்படி தான் என்னோட ஐடி தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் அவருக்கே டேரெக்டாக கால் பண்ணி இந்த மாதிரி ப்ரோ அப்படின்னு சொன்னது. நீ பேசின விதம் தப்புப்பா, நீ டேரெக்டாக கால் பண்ணிடலாம், இது பண்ணிருக்க கூடாது அப்படின்னாங்க. சரி, ஓகே, அதெல்லாம் நம்ம தப்பாக எடுத்துக்கூடாது, இவனுக்கு 1000 வேலை இருக்கும், அதனால பார்த்தீங்கன்னா நமக்கே இன்னொருத்தரும் கால் பண்ணால் நம்ம எடுக்க மாட்டோம், அப்போ நம்மள மாதிரி தான் அவங்களும் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் லிபரலாக விட்டுட்டேன். எனக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் என்ன திட்டினாலும் எனக்கு பிரச்சனை, ஐடி சேல் பண்ணால் எனக்கு போதுமானது தான், ஏன்னா நமக்கு இருக்கிற ப்ராப்ளத்துக்கு இந்த ஐடி சேல் பண்ணால் நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஐடி கலெக்ஷன் சென்ட் பண்ணியாச்சு. கலெக்ஷன் சென்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு நாள் அவர்கிட்ட இருந்து வெயிட் தான் மெசேஜ் வந்துருந்தது. சரி, ஓகே, அந்த குரூப்பில் இருந்து லெஃப்ட் ஆகிட்டு இவர்கிட்ட பர்சனல் மெசேஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரூப்பில் இருந்து லெஃப்டானே பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ஆகி ஒரு 6 நேரத்தில் எனக்கு கால் வந்தது. அந்த நாய், அவன் தான் ஐடி திருட நாய். அவன் என்ன பேசுனானா, ப்ரோ நான் இந்த குரூப்பில் அட்மிட்டாக இருக்கேன், அந்த இடத்துல நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இந்த இடத்துல நான் அட்மிட்டாக இருக்கேன் அப்படின்னா, இங்கே நான் என்ன பெரிய மிஸ்டேக்னா, அவன் அட்மிட்டாக இருக்கானான்னு உடனே நான் செக் பண்ணியிருக்கணும். ஸோ நம்ம அதை செக் பண்ணல, ஆனால் நம்ம ஐடி சேல் ஆக போது நம்மளோட ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவனை ஃபுல்லாக நான் நம்பிட்டேன். எப்படின்னா, அவன் ப்ரோ நம்பு ப்ரோ, நான் இந்த மாதிரி தான் அப்படி இப்படிங்கிறான், அவன் பாட்டுக்கு அழுகிற மாதிரியே ஓ நல்லவனாட்டவே பேசிட்டான்ப்பா, இந்த மாதிரி பேசுகிறதுக்கு உலகத்தில் யாருக்குமே திறமை வராது போல் அப்படி பேசிட்டான். சரி, ஓகே, ரைட்டு, நம்ம பாஸ்வேர்டு எல்லாமே நம்ம செக்யூராக வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணி விட்டுட்டு, இத்தனைக்கும் வாட்ஸ்அப் கால் தான் பண்ணுறோம், நார்மல் கால் பண்ணால் எடுக்க மாட்டேன், ஏன்னா நம்ம வாய்ஸ் ரெக்கார்டு பண்ணிடுவோம்மா, வாய்ஸ் ரெக்கார்டு பண்ணி வச்சுட்டு இவனை பிளாக்மெயில் பண்ணுவான்னு சொல்லிட்டு நார்மல் கால் பண்ண மாட்டான், வாட்ஸ்அப் கால் பண்ணிடுறான். நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, உங்கள் ஐடி சேல் பண்ணுறேன், வாட்ஸ்அப் கால் பண்ணால் மூட்டு கிளம்பிடா தம்பி, நான் வேறு இடத்துல சேல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்பிடுங்க. நார்மல் கால் பண்ணணும், ஆதார் கார்டெல்லாம் வாங்கணும், அது எதையுமே நான் வாங்கலை. இவன் அந்த குரூப்பில் இருந்து அட்மிட்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக, அட்மிட்னா நம்ம அவங்க யூடியூபர்ஸு, ஸோ அவங்ககிட்ட நம்ம ஈஸியாக ரெக்கவர் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நான் கொடுத்துட்டேன். ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எல்லாமே அவன் நார்மலாக தான் பேசிகிட்டு இருந்தான். ஒரு ஏமாத்துற விதம் மாதிரியே இல்லை, அமௌண்ட் சென்ட் பண்ணுறேன் ப்ரோ, அமௌண்ட் சென்ட் பண்ணுறலாம் அப்பாற்பட்ட விஷயம், எல்லாமே கரெக்டாக சேல் பண்ணுற மாதிரியே தான் பண்ணிட்டு இருந்தேன். சரி, ஓகே, சேல் பண்ணி கொடுத்துருவான் போல் அப்படின்னு நினச்சிட்டு நானும் ஹாப்பியாக தான் இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, குரூப்போட டிஸ்கிரிப்ஷனை படித்தேன். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் அட்மிட்டை தவிர்த்து யாருக்கிட்ட பர்சனல் காண்டாக்ட் வச்சுக்கிட்டு பேசினாலும் இந்த குரூப்பு நிர்வாகம் பண்ணாது அப்படின்னு அங்கே சொல்லியிருந்தாங்க. ஆனால் இவன் அட்மிட்டு தான் ஞாபகம் வருது, அட்மிட்டை செக் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அட்மிட்டை செக் பண்ணுறேன், இவன் அட்மிட்டிலே இல்லை. அதுக்கப்புறம் நார்மல் கால் பண்ணுறேன், கட் பண்ணிவிட்டு இவனே வாட்ஸ்அப் கால் பண்ணுறான், நான் அட்மிட் இல்லையா ப்ரோ அப்படின்னு கேட்குறேன். ப்ரோ நான் அட்மிட் தான் ப்ரோ, 2வது குரூப் அட்மிட்டு அப்படிங்கிற அந்த திருட்டு பையன். சரி, விடு, உன் கும்பல் உன்னை பெற்றவங்க பூரா திருட்டு தொழில் பண்ண கற்றுக் கொடுத்துருக்காங்க, பொய் சொல்ல கற்றுக் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, ரைட்டு, நீ திருட்டு தொழில் பண்ணுறவன் சொல்லிட்டு நான் அப்போதைக்கு எனக்கு யோசனையே இல்லை, விட்டுட்டேன். கரெக்டாக 9 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஐடி பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிட்டான். சேஞ்ச் பண்ணிட்டு ப்ரோ நீங்கள் லாக் அவுட் வீடியோ சென்ட் பண்ணுங்கள் ஈஸி, அதுவும் நான் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்துட்டேங்கிறது என்னால் நம்ப முடியல, லாக் அவுட் வீடியோ சென்ட் பண்ணுங்கள். ஏன் ப்ரோ, ஒரு காசு எதுவுமே அனுப்ப கிடையாது, நீங்கள் எப்படி லாக் அவுட் வீடியோ கேட்கலாம், எனக்கு ஐடி என்னோடய கில்டுலேருந்து என்னோடய பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே கிளிக் பண்ணிட்டாங்க, எல்லாருமே எனக்கு கால் பண்ணி கேட்குறாங்க, யார் கிக் பண்ணா, ஏன் ப்ரோ என்னை கிக் பண்ண அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. நான் கிக் பண்ணல ப்ரோ, ஐடி சேல் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன், அவர் கிக் பண்ணிட்டார் போல், அவன் என்ன நினச்சிட்டானோ, நான் என்னோடய கில்டே தான் சேர்த்து கொடுத்துட்டீங்க அப்படின்னு நினச்சிட்டான். சரி, ஓகே, அதுவும் என்னோடய மிஸ்டேக் தான், நீ கில்டு லீடரை மாற்றிடணும், லீடரை மாற்ற மாட்டான், நான் அப்புறம் வேகமாக உள்ளே போயிட்டு என்னோடய கில்டு மேட்டை லீடராக போட்டுவிட்டு கில்டை எப்படியோ காப்பாற்றியாச்சு.
தென் பார்த்தீங்கன்னா இவன் ஐடியா சரி ப்ரோ எனக்கு ஐடியாலாம் எதுவும் வேணாம், இவனை போய் ப்ரோன்னு கிடக்கிற மாதிரி ஏன்டா திருட்டு போயிட, ஐடியாலாம் எனக்கு தேவையில்லடா, சே தேவையில்லைங்கிற மாதிரி எனக்கு உனக்கு ஐடியா நான் கொடுக்க முடியாதா, நீ கம்பெனி ஐடியா கொடுறான்னு சொல்லிட்டு கேட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேஸ்புக் லாகின்ல தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ புது பாஸ்வேர்டு இப்போ சேஞ்ச் பண்ணிடலாம், அதையும் அனுப்ப நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு, இல்லை நீங்களே உள்ளே போய் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு படக்குன்னு இப்போ ஃபோனை வச்சுட்டான். என்னடா இந்த படக்குன்னு ஃபோனை வச்சிட்டேன் நல்லா தானே பேசிகிட்டு இருந்தான் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு உள்ளே போகிறேன். அத்தன்டிகேஷன் ஃபெயில்டுன்னு சொல்லிட்டு என்னோடய ஃபேஸ்புக் ஆட்டோமேட்டிக்காக லாக் அவுட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, அவன் என்னோடய ப்ரைமரி மெயிலை அப்போயே மாற்றிட்டான். பட் எனக்கு பார்த்தீங்கன்னா மெயில் பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் வந்தது, ஜிமெயிலில் மெயில் நிறைய அது இதுன்னு வந்து கிடக்கும், ரொம்ப லேட்டாக வந்துச்சு. ஒரு 12 மணிக்கு தான் மெயில் வந்தது, நான் 12 மணி வரைக்கும் நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லை, நான் உள்ளே போய் பார்க்குறேன் மெயில் ஆஸ் எக்ஸ்பயர்ட் அப்படின்னு வந்துச்சு. உங்களுக்கு புரியுதா புரியலையான்னு எனக்கு தெரில, இவனை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. காலையில் வீடியோ போடலாம் அப்படின்ட்டு தான் வந்தேன். இது பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தேவையில்லை, நீ கம்மு நிறுவ மேலே தான் தப்பு இருக்குது, அதெல்லாம் ட்ரை பண்ணு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணாங்க. பட் எதுவுமே பண்ண முடியல. இப்போதைக்கு 2 ஆப்ஷன் தான், ஒன்று ஸ்டேஷன் போங்கிறாங்க, அதெல்லாம் நமக்குலாம் வாய்ப்பே கிடையாது, அவனை கண்டுபிடிச்சி ஒன்றும் நம்ம ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. அவன் திருட்டு பையன், அவங்க அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா அவனை திருட்டு தொழில் பண்ணுறது இப்போ விட்டுருக்காங்க. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தான் கேட்டாலும் அவன் திருட்டு தொழில் பண்ணிட்டே தான் இருப்பான். ரைட்டா, எங்கேயாவது மாட்டினானா, சென்னை பசங்க யாரும் ஏமாத்துறானா, கை காலை பிடிச்சி இறங்கி விட்டாங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப் தான், வாட்ஸ்அப்பில் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்ல வந்தேன். ஓகேவா? ரைட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பேசுகிற மூடே கிடையாது, ஏன்னா எனக்கு அவன் மேலே அவ்வளோ டென்ஷனு ப்ரெஷரு, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா அவசரத்தில் நம்ம எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு தான் நான் பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன். என்னால் அவனோட ஃப்ரெண்டை உள்ளே போய் நிற்கிறேன், வாடா விளாட்லாம் அப்படிங்கிறான். ஏண்டாடே அவன் ஐடி போயிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்டை கூப்பிட்றான், அவன் நம்பரை கூடுறான், உன் நம்பரை கூடுறான்னு கேட்கும், அவன் பயந்துக்கிட்டு கம்முனு போயிட்டான். அவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பையன், வயசு மாதிரி இருந்தது. சரி போய் தொடடா, உன்னை பற்றி ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு இருக்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஒன்று அவனுக்கும் ஐடி கிடைக்கக்கூடாது, எனக்கும் ஐடி வராது. ஏன்னா என்ன தான் இப்போ உங்களுக்கே ஒரு செகண்ட் லைட் பாஸ் ஐடி வருதுன்னு வச்சுக்கோங்க, ஐடி பாஸ்வேர்டை சொல்லி கையில் கொடுத்துட்டா நீங்கள் பாஸ்வேர்டை மாற்ற தான் நம்ம யாராக இருந்தாலும் சரி நான் பண்ண மாட்டேன்னு தான் நினைப்பீங்க. ஆனால் உள்ள கைக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணணும்னு ஒரு மைண்ட் செட் வரும், லைட்டாக தான் வரும். பட் நம்ம அதை கட்டுப்படுத்திட்டாலும் அது அவன் திருட்டு தொழில் பண்ணுறேன், அவங்ககிட்ட கொடுத்த அப்புறம் என்ன பண்ணுவான், அதை தான் பண்ணுவான், கரெக்டாக பண்ணிட்டான் நம்ம மேலே தான் எல்லா மிஸ்டேக்குமே. ஸோ நம்ம போய் யாருக்கிட்டையும் ஹெல்ப் எனக்கு வேணும் இந்த மாதிரிலாம் நம்ம நின்னோம்னா நம்மளை தான் செருப்பு கட்டி அடிச்சு தோர்த்துவாங்க. ஸோ நானும் இந்த ஐடியை மறந்துட்டு கிளம்ப தான், வேறு வழியே கிடையாது. ஓகேவா? நமக்கு ஏதாவது நீங்கள் ஒரு சின்ன ஸ்மால் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்பர் கீழே கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவை அவனுக்கு அந்த லிங்கை ஷேர் பண்ணி விடுங்க, பாருடா எச்சக்கல நாயே அப்படின்னு சொல்லி விடுங்க. ஓகேவா? ரைட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா அவன் எப்படி சொல்கிறதுன்னா, அவன் எந்த நம்பர்லேருந்து கால் பண்ணாலும் சரி அப்படியே ஒரே பிளாக்கை தட்டி விட்டுட்டுருக்கான். என்ன தான் பண்ணுறா நானும் பார்க்குறேன், ஐடி கண்டிப்பாக அவனுக்கு போகாது. அவனால் இனிமேல் இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சிருவேன். இனிமேல் அவனால் பார்த்தீங்கன்னா கேம் பிளேவே பண்ண முடியாது அந்த ஐடியில். ஏன்னா டைமண்ட் ரீஃபண்ட் பண்ணிட்டு உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். அதோட வீடியோ வேணால் சொல்லுங்கள், கீழே நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ நான் முடிச்சுக்க விரும்புகிறேன். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க, ஏன்னா எந்த இதுவும் சொல்கிறதான இது இல்லை, நான் ரிலாக்ஸாகவே கிடையாது முதல்ல. அதனால் பார்த்தீங்கன்னா பதட்டத்தில் ஏதாவது நம்ம பண்ணிட்டோம்னா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கம்மி இருக்கேன், வேறு வழி கிடையாது நமக்கும். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சுது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம், நெக்ஸ்ட் நாளையிலேருந்து நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ, பை பை.